எல்லோருக்கும் வணக்கங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன விலாக் எடுத்து போட்டிருந்தேன். அதில் வந்து காய்கறி செடி பூச்செடி எல்லாம் என்னென்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்டேஷன் தான் பார்க்க போகிறேங்க. மழை வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வீடியோ போடுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் பேஞ்சதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையவே காணுங்க. நேற்று நைட்டு தான் வந்து லேசாக தூறி இருக்குது. இன்றைக்கி வந்து மக்காச்சோளம் எல்லாமே நட ஆரம்பிச்சிட்டோங்க. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து காமிக்கும் போது உங்களுக்கு வந்து வெட்டி விட்டுருந்தேன், அவ்வளோவா தலையாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய இலை கிளை வந்திருக்கு. பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ அந்த மாதிரிலாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆரஞ்சு ரோஸு லாஸ்ட் டைம் காட்டும்போது ஒரே ஒரு மொக்கு, அப்போ இருந்த மொக்கு வந்து இப்போ பூத்துருக்கு பாருங்கள். அது இல்லாமல் 2-3 மொட்டு எல்லாம் விட்டுருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற ரோஸ் செடியிலே பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பாருங்கள் நல்லா வந்து படர்ந்து வருது, நிறைய கிளை விட்டுருக்குங்க. பூவுமே வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னும் 2-3 செடி இருக்குது, ஆனால் அது எல்லாமே வந்து லைட்டாக தான் தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இது வச்சதுலேருந்தே நல்லா இருக்குங்க. இது வந்து செவ்வந்தி செடி, லாஸ்ட் டைம் வந்து அப்போ தான் நட்டுருந்தேன், வாடுன மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா உயிர் பிடிச்சி தலைய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து மல்லி செடி, இருவச்சி மல்லிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே இப்போது சைடில் வந்து தலைய ஆரம்பிச்சிச்சு, கிளை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்டுங்கிறனால இப்போவே பாருங்கள் ஒரு மொக்கு வந்து விட்டுருக்கு. நம்ம நாட்டு செடியை விட எப்பவுமே ஹைப்ரிட் செடி வந்து சீக்கிரமே பூ வச்சிரும், காய் எல்லாமே சீக்கிரமே வந்துடும். அதே மாதிரி அதோட ஆயுள் காலமே வந்து கொஞ்சம் குறைவு தாங்க. நார்மல் மல்லி முல்லை எல்லாமே வந்து இப்போ தான் தலையுது. இது வந்து ரெட் ரோஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தளைஞ்சிட்ருக்கு, ஆனால் இன்னும் மொக்கெல்லாம் எதுவும் வரல. காக்கட்டா பூச்செடியும் வந்து லாஸ்ட் டைம் இருந்ததை காட்டிலும் இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்து தளைஞ்சிருக்குங்க. இந்த ரோஸ் செடி வந்து நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், அதாவது சரியாக அவங்க பதியம் போட்டு கொடுக்காததுனால அவ்வளோவா வந்து உயிர் பிடிக்கல அப்படின்ட்டு. நான் வந்து அதை நல்லா தோண்டி பார்க்கும்போது அதோட கட்டிங்ஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அதை விட்டு போயிருந்தது. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நல்லா அழுத்தி வச்சு மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா வந்து தலைய ஆரம்பிச்சிருக்கு. கனகாம்பரம் செடி, இந்த கனகாம்பரம் பூ வைக்கிறதுக்கு தாங்க ஆள் இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொளுத்து அப்படியே பூ வந்து நிறைய முக்கு விட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம் அம்மா மட்டும்தாங்க வைப்பாங்க. செவ்வாழை மரம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சிட்ருக்கு, நிறைய பக்க கண்ணும் விட்டு வந்திருக்குங்க. தண்ணி பற்றாதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க. பழைய கண்ணுமே வந்து தளைஞ்சு வருது, புதுசாகவும் நிறைய பக்க கண் வந்திருக்கு. நம்ம வீட்டிலே வந்து பதியம் போட்டு நட்ட எலுமிச்சஞ்செடிங்க இது. இதுவுமே வந்து நல்ல உயிர் போடதாக இருக்குது, ஆனால் பெருசாக தலையில். இது வந்து ஹைப்ரிட் செடி, வெறும் நான் ஆடு கடிச்சிச்சுன்னு சொன்னேன் வெறும் குச்சி மட்டும் தான் நட்டு வச்சோம். ஆனால் அது இப்போ வந்து தலையுது, லேசாக வந்து புழு தாக்குதல் இருக்குது. அதுக்கு வந்து ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணணுங்க. அதுக்கு அகத்திச்செடி, அகத்திச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பெரிய மரத்தில் வந்து எந்த பூவும் இல்லைங்க, சைடில் வந்த கிளையில் மட்டும்தான் 1-2 பூ பூத்துட்ருக்கு. ஆனால் 1-2 பூ வச்சு நம்ம சமைக்க முடியாது அப்படின்னா அதை அப்படியே விட்டாச்சுங்க, குருவியெல்லாம் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி புதர் மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே காஞ்சதுனால புதுசாக வந்து நட்டு வச்சுருக்கேன். கொய்யா மரம் வந்து நல்லா தளைஞ்சிருக்குங்க, நாட்டு கொய்யா நல்லா கிளை விட்டு நல்லாவே தளைஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த ஒரு செடி வந்து காஞ்சிருக்கு அப்படின்ட்டு, ஆனால் வந்து அது இப்போவுமே அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் பச்சை இருக்குங்க. அதோடய கிளை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சிருக்கு, அடியில் பச்சை இருக்குது பாருங்கள். இதோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோடய கிளை தான் நல்லாவே தளைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து களை செடி தான், இதை களை எடுத்து தான் நம்ம விட போகிறோம். ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை கீரை செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு, குப்பைமேனி, குப்பைக்கீரை, பசலக்கீரை, நாயுருவி, நிறைய புல் செடி இதெல்லாமே இருக்குது பாருங்கள். இது வந்து முக்கிரட்ட செடின்னு சொல்லுவாங்க. ரோஸ் வந்து பதியம் போட்டிருந்தேன், இதுலேயும் பச்சை இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் 2 தேக்கஞ்செடி வந்து முளைச்சிருக்கு, நிறைய தேக்கஞ்செடி ஒரு 10 செடி பக்கம் இந்த மாதிரி முளைச்சி சிறு சிறுசாக இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்து பெருசானால் இதை பறித்து வந்து மரமாக வந்து உருவாக்குறதுக்கு நட்டு வைக்கணும். இது வந்து ஹைப்ரிட் எலுமிச்சை செடி, நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுதுங்க. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா பூ பூ ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சீக்கிரம் ஹைப்ரிட்னாலே சீக்கிரமே வந்துடுங்க. ஒரு பிஞ்சு கூட விட்டுருக்கு பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. வீட்டில் வந்து கருவேப்பிலை செடி வந்து எப்படி நம்ம வச்சு வளர்த்துறோமோ அதே மாதிரி ஒரே ஒரு எலுமிச்சை மலை செடியாவது நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மல்டி பர்பஸாக நமக்கு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை கண்ணு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருந்துச்சு, அதை மட்டும் நாங்கள் மேலால் உடச்சி அந்த செடி போட்டோம், தோண்டி எடுக்காமல் உடச்சி மட்டும் போட்டதுனால மறுபடியும் புதுசாக வந்து கண்ணு வந்திருக்குங்க. நம்மளோட பழைய பூச்செடியெல்லாம், நம்ம ஃபஸ்ட்டே வச்சுருந்த பூச்செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டுருந்தோம், இப்போ நல்லா தளைஞ்சு
நல்லா அரும்பு விட்டுருக்குது. குண்டு மல்லி செடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 10 பூ 5 பூ அந்த மாதிரி பூத்துட்ருக்கு. இப்போ தான் அரும்பு பார்த்திங்கன்னா நிறைய விட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாதி மல்லி செடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விடாமல் மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருசு பெருசாக போகிற செடி எல்லாத்தையுமே கிள்ளி கிள்ளி விட்டுருந்தோம் கிளைய வந்து. அது வந்து இப்போ நல்லா தளைஞ்சு சூப்பராக அரும்பு விட்டுருக்கு. பூவுமே ஒன்று ரெண்டு பூக்க ஆரம்பிச்சிச்சுங்க. மேக்ஸிமம் ஜாதி மல்லி வந்து ஈவினிங் டைமில் வச்சோம் அப்படின்னா இந்த பூவோட வாசத்துக்கு வேறு எந்த பூவுமே வந்து அடிச்சுக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். சூப்பராக தளைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சீதா செடியும் வந்திருக்கு. மேக்ஸிமம் நம்ம தோட்டம் சீத்தாப்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவிகள் சாப்பிட்டாங்க அங்கே போகிறதே நிறைய முளைச்சி வந்துடுங்க. அதில் ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா தண்ணி கிடச்சிது அப்படின்னு நல்லா பெருசாக வந்துடும். புளிச்செடி வந்து அரும்பு எதுவும் வைக்கலைங்க, ஆனால் வந்து நல்லா தளைஞ்சிருக்கு. அதில் வந்து அம்மை மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. அதுக்கு ஏதோ புளிச்ச மாவு ஊற்றுனா சரியாக போயின்னு சொல்லிட்டு அதை வந்து ஊற்றி விட்டுருக்காங்க என் சிஸ்டரு. மாதுளை செடி வந்து அதுவுமே நல்லா வந்து புதர் மாதிரி தலைய ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ வந்து நிறைய தளைஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நிறைய கிளவிட்டுருக்கு. கருகப்பிள்ளை செடியுமே நம்ம தோட்டத்தில் வந்து அங்கங்கே நிறைய இருக்குங்க. மருதாணி செடி வந்து நல்லா அதுவும் தளைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சீத்தா செடி. இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். நம்ம வீட்டு ஓட்டு தண்ணி வந்து கரெக்டாக விழுற இடத்துல வந்து இந்த மரம் இருக்குங்க. அதனால் எப்போ மழை தண்ணி பெஞ்சாலும் இது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், நிறைய தண்ணி இந்த செடிக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் இலை விழுகும், மறுபடியும் புதுசாக தளைஞ்சு புதுசாக வந்து பிஞ்சு விட்டு காய் நமக்கு கொடுத்துட்டே இருக்குங்க இந்த மரம். இது வந்து நெல்லிக்காய் மரம். இதுவும் ரொம்ப வருஷமாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து பூவும் பிஞ்சுமா இப்போ இருக்குங்க. பொதுவாக வந்து சிறுநெல்லி பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே கொத்து கொத்தாக அந்த கிளையே தாங்காத அளவுக்கு தான் எப்பயுமே காய் பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல புளிப்பான நெல்லிக்காய்ங்க. இது மேக்ஸிமம் ஊறுகாய் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நார்மலாக வெறும் இதாக பறித்து சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பு அதிகமாக தான் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குதுங்க, நிழலுக்காக தான் நட்டிருக்கோம். இது வந்து மகாகனின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபாரஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க, அதை தான் நட்டு வளர்த்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இலையுதிர் காலத்தில் ஃபுல்லாக இலை ஃபுல்லாகவே விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வேப்ப மரம் எப்படி தலையுதுங்க அதே மாதிரி இதுவும் நிறைய தலைஞ்சிரும். பக்கத்துலேயே இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மரம்னு தெரியல. நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது இது வந்து கல்யாண முருங்கை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனால் என்ன மரம் எனக்கு சரியாக தெரிலங்க. இது வந்து வாதாணிக்காய் மரம். இதோடய பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை உடச்சி அந்த பருப்பு எடுத்து சாப்பிட்றதெல்லாம் சின்ன வயசில் நிறைய நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ நிழலுக்காக இது நட்டு வச்சுருக்கோங்க. இந்த மரங்கள்லாம் இருக்கிறனால தாங்க பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து சிமெண்ட் ஓடுதா வீடு உள்ளுக்குள்ளே இருக்க முடியாது, ஆனால் வெளியில் வந்து இருந்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு குளுமை கொடுக்குங்க. அடுத்த வீடியோவில் வீட்டுக்கு வந்து என்னென்ன காய்கறி நட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.